இப்போ நேயர்களே, அரங்கத்தினுடைய வெளிப்பகுதியில் ஒரு அருமையான பசுமையை நோக்கி ஒரு பயணமாக இருக்கிற இந்த ஈசா யோகா சேவை மையத்தினுடைய ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஜேக்கப் சார்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஈஷா பசுமை கரங்கள் திட்டத்திலிருந்து இப்போ 4 விங்க பண்ணுறாங்க. வேளாண் காடுகள் திட்டம்னு ஈஷாலிருந்து பண்ணிகிட்ருக்குறோம். அது இல்லாமல் வந்துட்டு ஈஷா விவசாய இயக்கம் இருக்குது, அப்புறம் ஈஷா பசுமை பள்ளி ஒன்று இருக்குதுங்க. அது இல்லாமல் ஈஷாலிருந்து நர்சரி பண்ணிகிட்ருக்குறோங்க. இப்போது வேளாண் காடுகள் திட்டத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே இருக்குதுங்க, நம்ம போஸ்டர் இருக்குது பார்த்துக்குங்க. இதில் வந்து விவசாயிகள் நேரடியாக போய் சந்திச்சுது, அவங்களுக்கு வந்து இலவசமான ஆலோசனைகள்லாம் வழங்குவோம். என்னென்ன மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு மரங்கள் வளர்க்க முடியும், டிம்பர் மரங்கள் எப்படி வளர்க்க முடியும், அவங்களோட விவசாயம் பாதிக்காமல் எப்படி வந்து மரங்கள் வந்து சாகுபடி பண்ண முடியும், இப்போ ஃபுல்லாக ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்காருன்னா 1 ஏக்கரில் அவங்களுக்கு வந்து எப்படி பண்ண முடியும், இல்லை சுற்றி வந்து வேலியோரமாக வைக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்கன்னா அதில் எப்படி பண்ணிக்க முடியும், எல்லாமே சொல்லி சொல்கிறோம். வேலியோரம் மட்டும் வைக்கணும் அப்படின்னா ஒரு 80 மரம் வரைக்கும் வச்சுக்கலாங்க 1 ஏக்கரில். அது பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷம் டைமில் வந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குங்க. அதே நீங்கள் 1 ஏக்கர் ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னா 444 மரங்கள் நடலாம், 400 மரம்னு வச்சுக்கலாங்க. 400 மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து வெறுமனா 5000 ரூபா போட்டிங்கனாலே 20 லட்சரூபா வரைக்கும் அவங்களுக்கு வந்து வருமானம் வருங்க. இது வந்து விவசாயத்தில் வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, உங்களுக்கு வேறு எந்த ஒரு இதுலேயும் வந்து இந்த அளவுக்கு ஒரு லாபம் கிடைக்காதுங்க. ஸோ இது வந்து பண்ணிக்கலாம். சரி, இப்போ உங்கள்கிட்ட வந்து என்னென்ன வகையான நாற்றுகள் இருக்குது, அதை வந்து இலவசமாக கொடுக்குறீங்களா, இல்லை அதாவது அதுக்கு சார்ஜ் பண்ணுறீங்களா, அதான் கொஞ்சம் சொல்லுங்கள். ஈஷா நர்சரியில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வகையான மரங்கள் இருக்குதுங்க. பூ மரங்கள் இருக்குது, நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்குது, அப்புறம் ஸ்தல விருட்சங்கள் இருக்குது, அது இல்லாமல் வந்து டிம்பர் வுட்னு சொல்லுவோம், ஹார்ட் வுட், இது எல்லாமே இருக்குதுங்க. எல்லா மரக்கன்றுகளுமே வந்து 7 ரூபாயில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சேவை அடிப்படையில் டொனேஷன் மாதிரி தான் இது, விலைக்குன்னு சொல்லி சொல்ல முடியாதுங்க. 7 ரூபாயில் பண்ணிகிட்ருக்குறோங்க. எல்லா மரங்களுமே இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க. இங்கே உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த அளவில் இருக்குது, மக்கள்கிட்ட இது வரவேற்பு பெற்றிருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். மக்கள்கிட்ட ரொம்ப அருமையான ஒரு வரவேற்பு இருக்குது. ஈஷா நர்சரின்னு தேடி வராங்க. முதல் காரணம் இங்கே எல்லா வெரைட்டியும் இருக்குது. ரெண்டாவது, நம்ம எல்லாமே வந்து ஃபெர்டிலைசர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இயற்கை முறையில் வளர்த்துட்ருக்குறோம். எல்லாமே வந்து நாட்டு மரங்கள் தான், எதுவுமே வந்து ஹைப்ரிட் கிடையாது. அதனால் இங்கே வேண்டி இவங்க வந்து விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. ஜேக்கப் சார், ஒரு அருமையான ஒரு பசுமையை நோக்கிய பயணத்தை வந்து நீங்கள் எடுத்து முன்னெடுத்து போயிட்டுருக்கிறதுக்காகவே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் ஒரு அருமையான பசுமையை நோக்கிய பயணத்தில் நீங்கள் பங்கெடுத்து சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஆற்றி வர உங்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுதலும் அகிரி தொலைக்காட்சியின் சார்பாக. நன்றி சார்.